இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் நேயர்களுக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை காட்டணுங்கிற எண்ணத்தோட சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஜான் பி நாயகங்கிற ஒரு டாக்டரை பார்க்க போறோம். டாக்டர்ன உடனே ஏதோ மருந்து கொடுக்க போறாருன்னு நினைக்கலாம், ஆனா அதான் இல்ல. சித்தர்கள் வழியில யோகம் மற்றும் முத்திரைகளால வளமான வாழ்க்கையை அடைகிறதோட நோய்களே இல்லாம இருக்கலாம்னு சொல்றாரு. அவரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். ஸ்பாட்டுக்கு வந்த சுரேஷ் உள்ள போனார். அது ஒரு ஹால். மொத்தத்துல இந்த இடம் ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி இருந்தது. நிறைய பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சுரேஷ் நேரா டாக்டர் கிட்ட போனார். தனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டார். அதாவது ஆங்கில மருத்துவம் படிச்சுட்டு ஒரு டாக்டரா இருக்கிற இவர் எப்படி இந்த துறையில வந்தார்னு கேட்டார். டாக்டரா இருக்கிற நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? ஸோ ஒரு மருத்துவராக என்னுடைய தொழில் ஆரம்பிக்கும் போது என்னுடைய தொழிலுக்கு இந்த லிமிட்டேஷன் இது அப்படின்னு தெரியாது. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையோட தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளியே வர்றோம். ஆனால் கொஞ்சம் காலம் போக போக இந்த சிஸ்டத்துலேயும் நம்மால் சில விஷயங்களை குணப்படுத்த முடியலை. உதாரணமாக ஒரு முட்டி தேவை, முதுகு தேவை, இதெல்லாம் வந்து அலோபதியில் கட்டுப்படுத்த முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது. அதே நீங்கள் ஒரு பிபி எடுத்துக்கிட்டீங்க, சுகர் எடுத்துக்கிட்டாலும் அதே தான், கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியறதில்லை. அப்போ இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா, வேறு ஏதாவது மருத்துவத்தில் இதுக்கு முறை இருக்கான்னு ஒரு மருத்துவமாக தேட ஆரம்பித்தேன். அதில் முதல்ல ஆரம்பித்தது அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், அப்படி ஒரு டச் ஹீலிங், இப்படி ஒன்று ஒன்றா பார்க்கும்போது கடைசியாக வந்து முடிஞ்ச இடம் வந்து தந்திர யோகம். ஸோ இந்த தந்திர யோகத்துக்குள்ளே வந்த பிறகு தான் பல புது புது விஷயங்கள், இது வரைக்கும் இந்த அலோபதி மருத்துவத்தில் நான் எனக்கு புரியாத இல்லை விடை கிடைக்காத பல தேடல்களுக்கு இங்கே விடை கிடைச்சிது. அதை தான் இங்கே வர்றவங்களுக்கு கத்தும் கொடுக்குறாரு. பேசிக்கிட்டே வந்தவர் தன்னோட டேபிளில் வந்து உட்கார்ந்தார். நம்ம சுரேஷ் கிட்ட அபான வாயு முத்திரையை பற்றி விளக்கி சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இது வந்து ஒரு இருதயத்தை பலப்படுத்த ஒரு முத்திரை. இருதய நோய் உள்ளவங்க ஒரு நாளைக்கு 3 வேளை 15-15 நிமிஷம் வச்சு 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். இல்லை இதய நோய் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 1 தடவை இல்லை 2 தடவை பண்ணால் போதும், அட் அ டைம் ஒரு 15 நிமிஷம் பண்ணாங்க. இதயத்தை பலப்படுத்த முத்திரையை பற்றி சொன்னவர், இந்த முத்திரை பத்மாசனம் அல்லது சுகாசனம் இந்த 2 ஆசன நிலையிலையும் செய்யலாம், இல்லைன்னா சேர்ல உட்காந்தபடியும் செய்யலாம்னு சொன்னார். இது நீங்கள் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பத்மாசனம் இல்லை சுகாசனம், இந்த 2 ஆசனத்தில் ஏதாவது ஒரு ஆசனத்தை உட்காந்து பண்ணலாம். முடியாதவங்க சேரில் உட்காந்தே பண்ணலாம். அப்படியே ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலின் கீழ்ப்பாகத்தில் இருக்கிற அந்த கூடத்தோடனும் நடுவிரல் மோதிர விரல் ரெண்டையும் கொண்டு வந்து மடித்து பெருவிரலோட உச்சிப்பகுதி நுனிப்பகுதியை தொடுங்க. இந்த சின்ன விரல் மட்டும், லிட்டில் ஃபிங்கர் மட்டும் நேராக இருக்கணும். இது 2 கையிலையும் பண்ணணும். 2 கையையும் மடி மேலே வச்சுக்கோங்க, தொட மேலே வச்சுக்கணும். இல்லை ஒரு டேபிள் மேலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். தரையில் உட்காந்து பண்ணும்போது தொட மேலே வச்சுக்கோங்க. மாரடைப்புக்கு உள்ளானவங்க இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னும் அது வரைக்கும் உயிர் பிரியாதம்னும் ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னார். ஹார்ட் அட்டாக் வரும்போது, மாரடைப்பு வரும்போது வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் இறப்பு தான் அதிகம். ஸோ இந்த இருதய நோய் உள்ளவங்க இது எல்லாருக்கும் இந்த முத்திரையை கற்றுக் கொடுத்துருங்க. உங்கள் வீட்டிலேயோ இல்லை உறவினர்கள் நண்பர்கள் யாருக்கு இருதய நோய் இருந்தாலும் இந்த முத்திரையை கற்றுக் கொடுங்க. அந்த முத்திரையை பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற வரைக்கும் இந்த முத்திரையில இருந்தாங்கன்னா வழியில உயிர் பிரியாது. அதே மாதிரி இந்த முத்திரையால என்னென்ன நோய்கள் குணமாகும்னு விளக்கமா சொன்னாரு டாக்டர் ஜான் விநாயகம். இதை தவிர இதுல வந்து உயர் இரத்த அழுத்தம் குறையும், பிபி கம்மியாகும், நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் குறையும், உங்களுடைய பிளட் சுகர் லெவல் கம்மியாகும், உடல் உள்ளுறுப்புகள் நம்முடைய வயத்தில் இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே வலுவடையும். ஸோ இது அருமையான முத்திரை, எல்லாருமே பண்ணுங்க. 6 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே பண்ணலாம். இந்த தந்திர யோகத்தின் மூலமா வாழ்க்கையை வளமாக்க முடியும்னும் நோய் இல்லாம வாழ முடியும்னும் விளக்கமா சொன்னார். நான் வந்து ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட், நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர். இப்போ நீரிழிவு நோய்க்கே வர்றாங்க. சாதாரணமாக வரவங்கள்ட்ட போய் நான் முத்திரையை பற்றி பேசுனா மரியாதை இருக்காது, ரிசப்டிவாக இருக்க மாட்டாங்க. இப்போ டயபெட்டிஸ்னு வர்றாங்க, அளவு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறேன், கொஞ்ச நாளில் அவங்களுக்கு சலிப்பு வரும். சார் எனக்கு எத்தனை வருஷம் சார் மாத்திரையை சாப்பிட்றது, சார் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டே கண்ட்ரோல் ஆகலை, இப்போ இன்சுலின் போட சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுறது? சரி சிம்பிளாக ஒரு கொஞ்சம் முத்திரைகளை கற்றுத்தரேன், இதை பண்ணுங்க. இது பண்ணிவிட்டு மாத்திரையும் கூட சேர்த்து சாப்பிடுங்க, மாத்திரையும் சாப்பிடுங்க, இந்த முத்திரைகளையும் பண்ணுங்க.
இதில் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். குறைய குறைய அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை குறைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்சுலின் இல்லாமல் முடியுதா பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து அவங்க பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை குறையும். பக்கத்தில் ஒரு ஹால் இருந்தது, எல்லாரும் அங்கே போய் உட்கார்ந்தாங்க. அத்தனை பேரும் டாக்டர் சொன்ன முத்திரைகளை பிடிச்சபடி தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் நம்ம சுரேஷ் பார்த்துக்கிட்டே வந்தாரு. இருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்து முத்திரைகள்ன்றது வந்து ஒரு ஹிந்து உள்ளக்க பண்ணுற ஒரு விஷயங்கள், அதை எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க, எப்படி இதுக்கு வந்தீங்க? ஸோ தந்திர யோகம் என்பது மதம் சார்ந்தது அல்ல முதல்ல. இது ஸோ நம்ம இந்தியாவில் உருவான ஒரு கலை அல்லது ஒரு விஞ்ஞானம். அது வந்து கலை மட்டுமல்ல, அது ஒரு விஞ்ஞானம். ஆனால் இதே விஞ்ஞானம் எல்லா நாகரிகங்களிலையும் இருந்திருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எகிப்திய நாகரிகத்தில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, அரேபிய நாடுகள்லையும் இது இருந்திருக்கு, சைனாலையும் இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு முழுமையான விஞ்ஞானமாக அதை வளர்த்தெடுத்து இந்த வரைக்கும் பாதுகாத்து வச்சுருக்கிறது நம்ம தான். இப்போ வந்து மற்ற நாகரிகங்களில், இப்போ ஐரோப்பிய நாகரிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கிறிஸ்தவ மதம் தான் முதன்மை மதம். அவங்களோட அந்த டெய்லி சர்வீஸ், அந்த மாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெய்லி சர்வீஸில் பலவிதமான முத்திரைகளை செய்கிறோம். இஸ்லாமியர்களின் தொழுகை பார்த்திங்கன்னா அந்த துவா பண்ணும்போது அந்த தொழுகையில் வந்து அவங்களும் நிறைய முத்திரைகளை செய்கிறாங்க. புத்தருடைய எல்லா சிலையிலையும் ஏதோ ஒரு முத்திரையில் தான் அவர் உட்கார்ந்துருப்பார். ஸோ முத்திரை என்பது பரவலான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் அது வந்து ஒரு விஞ்ஞானமாக இந்தியாவில் வளர்ந்தது. எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதில் பாசிட்டிவ் ஒன்று உண்டு, நெகட்டிவ் ஒன்று உண்டு. ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஒரே நேர் சக்தி எதிர் சக்தின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புலையும் அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. தந்திர யோகம்ங்கிறது சித்தர்கள் வளர்த்து விட்ட ஒரு கலைன்னு சொன்னவர் அதில் இரண்டு பிரிவுகள் இருக்கிறதாவும் சொன்னார். இந்த தந்திர யோகத்தில் வந்து இரண்டு பிரிவுகள், இரண்டு மாபெரும் பிரிவுகளாக இருக்கு. ஒன்று வந்து வாமாசாரம், இன்னொன்று தட்சிணசாரம். இந்த வாமாசாரத்தை பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இது அதிகம், தென்னிந்தியாவில் கேரளாவில் மட்டும் இது இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இல்லை. வாமாசாரத்தில் என்னென்னா சடங்குகள் பல, இந்த பலி கொடுத்தல் இல்லை யாகங்கள் செய்தல் அந்த மாதிரி வேள்விகள் அந்த மாதிரி ஒரு நிறைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம். தட்சிணசாரம் பார்த்திங்கன்னா நம்ம தென்னாட்டில் இருக்கக்கூடியது, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தட்சிணசாரம். இந்த தட்சிணசார வழிமுறையில் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இது வந்து நம்முடைய சித்தர் வழிமுறை, சித்தர்கள் உருவாக்கிய அந்த ஒரு வழிமுறை. வாமாசாரத்தின் அந்த கூறுகளை எடுக்காமல் இது வந்து ஒரு ஞானம் நோக்கிய பயணம். இது வந்து மெய்ஞானத்தை அடைவதற்கான ஒரு பயணம். ஸோ இங்கே வந்து சடங்குகளுக்கு சம்பிரதாயங்களுக்கு இடமில்லை. அந்த பஞ்ச மகாரங்கள்னு சொல்லுவாங்க, அது வந்து வாமாசாரத்தில் முதன்மை பெறும். தட்சிணசாரத்தில் அதுக்கு அர்த்தமே வேறு. இப்போ அதில் பஞ்ச மகாரங்களில் ஒரு மகாரம் வந்து மச்சம், மச்சம்னா மீன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. வாமாசாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மச்சம் அப்படின்னா மீன். ஸோ தந்திர யோகத்தின் ஒவ்வொரு பயிற்சியும் அல்லது ஒவ்வொரு சடங்குகளும் பண்ணும்போது அங்கே மீன் இருக்கணும், அதை வந்து அப்புறம் உண்ணணும் அப்படின்னு இருக்குது. இது தவறான கருத்து. ஸோ அந்த மச்சம் என்று அந்த காலத்தில் அவங்க சொல்லி வச்சது மூச்சு, நம்முடைய மூச்சு காட்டு தான் அவங்க மச்சம். வடகலை தென்கலை அப்படி ஒரு ரெண்டு, இடக்கலை பிங்கலை அப்படி ரெண்டு நாடிகள் இருக்குது. இந்த ரெண்டு நாடிகள் தான் ரெண்டு மீன்கள், இதை தான் மச்சம். ஸோ நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த இடகலை நாடியும் பிங்கலை நாடியும் இயக்கிறது தான் அந்த மச்சம். இரண்டு பிரிவுகளை பற்றி சொன்னவர் இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அருமையாக விளக்கினார். தட்சிணசாரத்தில் மைத்தனம் என்பது நம்ம உடலுக்குள்ளேயே இந்த சக்தியின் இரு பிரிவுகள். உடலுக்குள்ளே உயிர் சக்தின்னு ஒன்று இருக்குது, எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதில் பாசிட்டிவ் ஒன்று உண்டு, நெகட்டிவ் ஒன்று உண்டு. ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஒரே நேர் சக்தி எதிர் சக்தின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புலையும் அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ். உடலில் இருக்கிற உயிர் சக்தி பிராணன் அப்படின்னு சொல்கிற இந்த பிராணசக்தியில் இரண்டு கூறுகள். இதை தான் சைனா சைனீஸ் பீப்புள் வந்து இன் அண்ட் யாங்ன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் இதை வந்து சக்தி சிவம் அப்படின்னாங்க. சிவம் என்பது அந்த நேர் சக்தி, சக்தி என்பது எதிர் சக்தி. இந்த ரெண்டும் இணையணும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சிவமும் சக்தியும் இணைவது.
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ரெண்டும் இணைகிறது தான் மைத்துனம். இதே மாதிரி ஞானத்துக்கும் மெய் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தியும் சொன்னார். எந்த விதமான கற்றலும் இல்லாமல் தானாக உருவாவது ஞானம். இது எப்படி வரும்னா, நம்ம உடல்ல குண்டலின்னு ஒரு சக்தி, அது வந்து எழும்பாமல் நமக்கு மூலாதார சக்கரத்துக்கு உறங்கி கிடக்குது குண்டலின் சக்தி. இதை வந்து சில பயிற்சிகள் மூலமாக, தந்திரயோக எளிய பயிற்சிகள் தான், இது மூலமாக நம்ம இயக்கணும்னா இந்த குண்டலினி சக்தி மூளைக்கு அதிகமாக செல்லும். ஒவ்வொரு சக்கரங்களும் அதை ஆக்டிவேட் பண்ணி மூளையை சென்று அடையும். அதுதான் சஹஸ்ரார சக்கரம்னு சொல்கிறோம். இப்போ அந்த மூளையை சென்று அடையும் போது உங்களிடம் இல்லாத பல திறமைகள், உங்கள் மூளையில் செயல்படாமல் இருக்கிற அந்த பாகங்கள், இதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து உங்களுடைய செயல்திறன் பல மடங்கு அதிகரிச்சது. இதுவரை உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும். இது தானாக உருவாகிற அந்த ஞானம். அடுத்தது மெய் ஞானம்னு ஒன்று இருக்குது. மெய் என்ற சொல்லுக்கு அர்த்தமே உடல். நமது உடல் குறித்த ஞானம் மெய் ஞானம். நம்முடைய உடலுக்குள்ளே எங்கே எது இருக்குது, அது எப்படி இயங்குது, இந்த உடல் எப்படி இயங்குது, இதை விளக்குவது தான் மெய் ஞானம், உடல் குறித்த ஞானம். இந்த முத்திரையை பிடிச்சு தியானம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க கிட்ட நம்ம சுரேஷ் பேசினார். அதுக்கு ததயூசுங்கிறவர் சூனிய முத்திரையை பத்தி சொன்னார். அந்த முத்திரையை நாம் செய்கின்ற பொழுது ஹாலுசினேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பிரமை, அந்த மனப்பிரமையானது பல வகையிலே பார்க்கின்றேன். ஒருவேளை விஷுவல் ஹாலுசினேஷன் ஆர் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் ஆர் கினஸ்தெட்டிக் ஹாலுசினேஷன், இப்படி பல்வேறு வியாதிகளுக்கும் இந்த சூனிய முத்திரை அருமையாக உதவுகிறது. அடுத்து குடிக்க அடிமையானவங்களை மீட்கிறதுக்கு ரெண்டு முத்திரைகள் இருக்கிறதா சொல்லி ஆச்சரியப்படுத்தினார். குடிமக்களுக்கு டி அடிக்ஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய குடிமாற்று மையத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கு சென்று அங்கிருக்கின்ற மக்கள் அந்த குடிமாற்றத்திற்கு தேவையான ஒரு உணர்வு புரிதல் முத்திரை பயிற்சிகளை எல்லாம் நான் இதன் மூலமாக செய்து கொடுக்கின்றேன். நம்முடைய குபேர முத்திரை அல்லது காலேஸ்வர முத்திரை, இந்த இரண்டு முத்திரையும் சொல்கின்ற பொழுது, அதை பிடித்து செய்கின்ற பொழுது உடலிலே அந்த பஞ்சபூதங்கள் மாற்றம் ஏற்பட்டு அந்த குடியிலிருந்து மறந்து அவர்கள் மேலெழும்பி சிந்திக்க இந்த முத்திரை பயன்படுகிறது. அடுத்ததா இந்த வகுப்புக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட முத்திரைகளை பத்தியும் அதால என்ன பயன்னு கேட்டாரு நம்ம சுரேஷ். இப்போ வந்து முத்திரைகளால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிங்க? என்னன்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து அந்த பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ அவங்கள வந்து எப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து அவங்கள ஒரு எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு இப்போ ஒரு மேக்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுவும் சிபிஎஸ்சி எல்லாம் போகும்போது குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ அதை அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன், இப்போது அவங்க சார் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அஞ்சலி முதிரை. இப்போ அஞ்சலி முதிரை அப்படின்னா, இப்போது நம்ம தமிழன் அப்படிங்கிற ஒரு இதுன்னும் போது நம்ம எல்லாருக்குமே இப்படி வாங்க வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இதனுடைய தாத்பரியம் என்ன, இதை பண்ணுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன விதமான ஒரு எண்ணங்கள் வந்து ஏற்படுது, அடுத்து போக இந்த மெமரி லாஸ் இல்லை வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அது அவங்களுக்கு புரியறதே இல்லை. இப்போ அதுக்கு அவங்க வந்து இந்த ஆக்னி முதிரை அப்படின்னு இப்படி பண்ணுவோம். இப்போ அந்த முதிரையை பண்ணும்போது அவங்களுடைய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகுது, பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, அதனால் அவங்களுக்கு அந்த மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து அந்த ஆக்னி முதிரையை பண்ணதுக்கு பிறகு நான் உணர்ந்தேன். அது இப்போ நாங்கள் எங்கள் பள்ளி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மகர முத்திரை, மகாசரஸ் முத்திரை, சக்கரங்கள்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கர்ப்பப்பை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு 30-35 வயசு தாண்டின உடனே கர்ப்பப்பையை வந்து எடுத்துடுறது அப்படிங்கிற ஒரு கோணம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு எனக்கே பர்சனலாக பிரச்சனை வந்தப்போ மகர முதிரையை சார் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மகர முதிரையை நான் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அதன் விளைவாக எனக்கு இருந்த பிரச்சனை முற்றிலுமாக போயிடுச்சு. அப்போ இதையே வந்து ஒவ்வொரு பெண்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்கம். இந்த ரெண்டு வரல மடித்து உள்ளங்கையை தொட்டுட்டு இந்த மூணு வரல இப்படி சேர்த்திங்கன்னா, இது தொட மேலே வச்சுக்கோங்க, நிமிந்து உட்காந்துக்கணும், ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். இப்போ என்ன ஆகும், உங்களுடைய ஆள் மனசு அங்கேருந்து இன்சைட்ஸ் அனுப்பும், உங்களுக்கு சில இன்ட்யூஷன்ஸ் வரும். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இந்த தந்திர யோகம் முக்தி நிலை அடைகிறதுக்கு மட்டும்தானா இல்லை வேற வகையிலையும் பயன்படுத்தலாமான்னு கேட்டார் நம்ம சுரேஷ். இப்போ தந்திர யோகத்தை முத்தி நிலை அடையிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமா இல்லை வேறு எதுக்கு பயன்படுத்தலாம்? ஸோ ஆன்மீகம் என்பது எப்படி வரணும் அப்படின்னா, முதல்ல இந்த உலக வாழ்க்கையில் நிறைவு வரணும். இந்த உலக வாழ்க்கையில் முழுசாக நிறைவு பெற்ற பிறகு நீங்கள்
ஆன்மீகத்தில் போனால் முழுசாக போக முடியும், முழு ஈடுபாடோடு போக முடியும். இங்கே நிறைவு வராமல் அங்கே நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? அங்கே போய் இங்கே தான் தேடிட்டுருக்கும், மனசு வந்து அங்கே ஒட்டாது, இங்கே தேடிகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவு வரணும். ஓகே, வாழ்க்கையில் ஒரு யாருக்கும் துன்பம் இல்லாமல் ஒரு நியாயமான வழியில் நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டேன், பண்ண வேண்டிய கடமைகளெல்லாம் நிறைவேற்றிட்டேன். நீங்கள் மூணு பொண்ணை பெற்று வச்சுட்டு திடீர்னு நான் சன்னியாசி போகிறேன், நான் வந்து முக்தியை நோக்கி போகிறேன்னு போனீங்கன்னா அது பாவகர்மா. அவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமையும் நீங்கள் பண்ணலை, குடும்பத்தையும் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க பட கடமைகளை பண்ணாமல் நீங்கள் சன்னியாசம் போனீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல சன்னியாசம் அல்ல. அடுத்ததான் மனுஷனுக்கு வந்து முதல் தேவை பணமாக இருக்குது. ஆனால் எவ்வளவு தான் பணம் சம்பாதிச்சாலும் மனம் அடுத்த ஒரு விஷயத்துக்காக இயங்கும், எது? புகழ். இந்த ஆசை எல்லா மனுஷனுக்குள்ள இயல்பான ஆசை. ஸோ இந்த இயல்பான ஆசைகள், நியாயமான ஆசைகள், இது நிறைவேறாத வரைக்கும் உங்கள் மனம் முழுசாக ஆன்மீகத்தில் ஒட்டாது. கடைசியாக குபேர முத்திரை செய்யறது எப்படின்னு நம்ம சுரேஷுக்கு சொல்லி கொடுத்தாரு ஜான் பி நாயகம். இந்த பொருளாதாரத்தில் ஒரு மேம்பாடை கொண்டு வர்றது எப்படி? அது உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றி கொள்வது எப்படி? அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான முத்திரை குபேர முத்திரை. ஓகேயா? அந்த முத்திரை எப்படி பண்ணும் இப்போ முதல்ல முத்திரை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கடைசி ரெண்டு வரல இப்படி மடித்து உள்ளங்கையை தொட்டுக்கோங்க, மிச்சம் மூணு வரலையும் ஒன்றா சேர்த்துருங்க. ரெண்டு கையிலையுமே பண்ணணும். இந்த ரெண்டு வரலை மடித்து உள்ளங்கையை தொட்டுட்டு இந்த மூணு வரலை இப்படி சேர்த்திங்கன்னா இது தொட மேலே வச்சுக்கோங்க. நிமிந்து உட்காந்துக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கணும். கால் வந்து இப்போ செப்பல் போட்டிருந்து அதை கழட்டிட்டு காலை தரையில் பதிய வச்சுக்கோங்க. நல்லா நிமிந்து உட்காரணும், காலை தரையில் பதிய வச்சுக்கோங்க. கழுத்து முதுகு நேராக இருக்கட்டும். சுவாசம், இயல்பான சுவாசம். இந்த முத்திரையில் ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க. இதுதான் குபேர முத்திரை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த முத்திரையை பண்ண பண்ண குபேரன் வீட்டு கதவை தட்டி காசு கொடுத்துட்டு போக வர மூட்டை முட்டையா? அது இல்லை, கூரையை பொத்துக்கிட்டு காசு வராது. இங்கே திருப்பவும் என்னென்னா நம்முடைய ஆள் மனம், இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். அவுட்டர் மைண்டில் இருக்கிறது ஒரு அறிவுக்கு உட்பட்டது, இன்னர் மைண்ட் வந்து ஞானம். ஸோ இந்த குபேர முத்திரையை பண்ணும்போது இது உங்களுடைய இன்னர் மைண்டை அவேக்கன் பண்ணும். நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க, அந்த குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்கு இந்த முத்திரையில் உட்கார்ந்து இது நிறைவேறணும்னு கேட்கும்போது இந்த கருத்து உங்களுடைய ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும். இது ஒரு ஹிப்னாசிஸ் மாதிரி தான். இப்போ இந்த ஆள் மனசுக்கு வந்து நிறைய ஞானங்கள் இருக்குது. எங்கேருந்து வந்த ஞானம் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த பிறவிகள், எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்பீங்க, அந்த பிறவிகளில் நிறைய விஷயங்களை கற்றுருக்கீங்க, நிறைய ஞானத்தை கேதர் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே வெளி மனசில் இல்லை, ஆள் மனசுக்குள்ளே இருக்குது. இரண்டாவது பிரபஞ்ச ஞானம்னு இருக்குது, அதோடு இந்த ஆள் மனசு கனெக்ட் ஆக முடியும். அங்கேருந்து இதுக்கு நிறைய இன்சைட்ஸ் வரும், நிறைய ஞானம் வரும். ஸோ இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஹோட்டலில் வியாபாரம் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் நடக்குது. நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த முதிரையில் உட்காந்து எனக்கு இந்த வியாபாரம் ஒரு நாளைக்கு இப்போ 1000 ரூபாய் நடக்குது, 2000 ரூபாய் நடக்கணும் அப்படின்னு கேட்கணும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். ஆமாம், அது எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்குறீங்களோ, எவ்வளவு பின் பாயிண்டடாக கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ முதல்ல என்ன, 1000 நீங்கள் 2000 வாங்கணும்னு கேளுங்க. அடுத்தது அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, இவ்வளவு நாளைக்குள்ளே நடக்கணும். இல்லைனா 2000 ரூபாய் 10 வருஷம் கழிச்சு நடந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கிடையில் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வேல்யூ 3000 ரூபாய் இருக்கும். ஸோ ஒரு 2 மாதத்துக்குள்ளே எனக்கு 1000 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் வர மாறணும் அப்படின்னு இது உட்காந்து இந்த முதிரையில் உட்காந்து ஒரு தியானம் மாதிரி உட்காந்துக்கோங்க. அமைதியாக உட்காந்து அதை அந்த ஒரு கருத்தை மட்டும் மனசுக்குள்ளே தியானிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ என்ன ஆகும், உங்களுடைய ஆள் மனசு அங்கேருந்து இன்சைட்ஸ் அனுப்பும், உங்களுக்கு சில இன்ட்யூஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ 1000 ரூபாய் வியாபாரம் நடக்குது, இதை 2000 மாற்றணுன்னா நீ இந்தந்த ஐட்டத்தை போடு, ஹோட்டலில் இது புதுசாக செய்கிற, இல்லை அந்த நேம் போர்டை மாற்று, இல்லை அதுக்கு ஒரு லைட்டை போடு, இந்த மாதிரி வந்து நிறைய இன்சைட்ஸ் வரும். இல்லை ஒரு விளம்பரம் பண்ணு, இல்லை ஹேண்ட்பில் இது பண்ணு, இல்லை ஹோம் டெலிவரி ஆரம்பி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சைட் வந்து உங்களுக்கு ஆள் மனசுலேருந்து வரும்.
அதை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். சித்தர்கள் வழியில ஞானத்தை அடைய உதவுற தந்திர யோகம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்குன்னு சொன்னதோட நம்ம நேயர்கள் பயனடைய பல முத்திரைகளையும் செய்து காட்டின டாக்டர் ஜான்வி நாயகம் அவர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு நாங்க கிளம்பணும். வேற ஒரு வித்தியாசமான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 மூன்றாவது பிரதான சாலை, கலைமகள் நகர், இக்காட்டுத்தாங்கல், சென்னை 632. தொடர்புக்கு 8939982705.